மேக்ஸிமம் யாருக்கும் பிடிக்காத ஒன்று தான் இந்த ரவா உப்புமா ரவா கிச்சடி அதையும் வந்து பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இருக்கமா இல்லாமல் நல்லா சில்கியாக எப்படி இருக்குங்கிறத பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க நல்லா மணமணலாக வந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வந்து ரவாவை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா தாளாரமாக எண்ணெய் விடணும் நல்லா தாளாரமாக எண்ணெய் விட்டால் தான் ரவா வந்து நல்லா பொல பொலண்டு இருக்கும் அது கூடவே வந்து கருவேப்பிலை கடுகு கொஞ்சோன்னு உளுத்தம் பருப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துட்டேன் இஞ்சி பூண்டை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயம் நீங்கள் எந்த வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு ரெண்டு பீன்ஸு ஒரு கேரட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டோன்னு நான் பச்சைப்பயிர் மிளகிறது இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பழுத்த தக்காளி அது கூட உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு மேகி மசாலா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சோன்னு கறி மசாலா இல்லைன்னா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா கொஞ்சம் காய்கறி வதங்குற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச ரவையை வந்து சேர்த்துட்டு அதுவும் நல்லா வந்து அந்த எண்ணெயில் அந்த மசாலாவில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா மணமணலாக இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு நான் ரவை எடுத்திருக்கேன் இதே வந்து மூணு கப் அளவுக்கு நல்லா வந்து சு சுடு தண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன் நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே வந்து மல்லிகரை ரெண்டு மூணு புதினா சேர்த்து அதை ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு நீங்கள் மூடி வைங்க அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுத்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டு பார்ப்போம் க நல்லா கிண்டி விடும் போது நல்லா நல்லா ஒரு சில்கியாக கிடைக்கும் அந்த ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா ஓகே அந்த ஸ்டேஜ் வரல உங்களுக்கு இன்னும் வந்து ரவை வந்து நல்லா உங்களுக்கு மணல் மாதிரி தெரியுதுன்னு சொன்னால் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஒரு கா டம்ளர் அளவுக்கு சேர்த்து விட்டுட்டு திருப்பியும் ஒரு ஒரு நிமிஷம் இல்லைன்னா அரை நிமிஷத்துக்கு மூடி வச்சு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் மூடி வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சில்கியாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழித்து இந்த கிச்சடி சாப்பிட்டாலும் அந்த இருக்கும் இல்லாமல் அந்த சில்கியாகவே இருக்கும் நான் வந்து அப்படியே கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் வந்து நான் பிளேட்டிங் பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் தண்ணி சேர்க்குற டைமில் வந்து உப்பு கரெக்டாக இருக்காண்டு அந்த ஸ்டேஜில் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க நான் அரை மணி நேரம் கழித்து தான் நான் பிளேட்டிங் பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் இது அல்டிமேட் டேஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியதாக ஃபாஸ்ட்டாக செஞ்சாலும் அதே டைம் இது ரொம்ப ஒர்த்தானது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.